திரு சத்யநாராயணா, இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு மமதா பானர்ஜி 2024 வந்து காங்கிரஸோடு இணைய தயார், தட் மீன்ஸ் கூட்டணி வைத்து களமிறங்க தயார், காங்கிரஸ் விரும்பினால் அப்படின்னு சொல்கிறார். மமதா பானர்ஜிக்கு இன்றைக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து மோடி அவர்களை பார்த்து சொல்கிறார், சாகேப் சொல்கிறது வந்து இப்போ தவறான தகவல், நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடி அவர் குறிப்பிட்டு சொன்னதை, இது வந்து 2024 தான் உண்மையான தேர்தல் போர், அப்போ தெரியும் எல்லாரும் ஓரணியில் வருவாங்க, நிலைமை மாறும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறார். அப்போ மமதா பானர்ஜி ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல இடங்களில் 500 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அரௌண்டு 100 சீட்டில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி தோல்வியை சந்தித்திருக்குது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது தேர்தலுடைய அந்த கூட்டணி முடிவுகளின் அடிப்பில் புரியுது. எனில் இந்த பாடங்கள் 2024 இந்த ஐந்து மாநில தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியே எதிர்கட்சிகளை ஓரணியில் சேர்ப்பதற்கு உதவுமா, உதவும் அப்படின்னு ராஜசேகரன் ஒரு வாதம் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை, மமதா பானர்ஜியுடைய கருத்து, ராஜசேகரன் இங்கே சொன்னது, பிரசாந்த் கிஷோர் சொன்னது, எல்லாவற்றையும் சேர்த்து கை மீண்டு வருவது சாத்தியமா திரு சத்யநாராயணன்? நீங்க இப்போ சொன்ன அந்த 500-1000 ஓட்டுல எஸ்பி தோத்ததுன்ற மாதிரி அதே நிலைமைதான் பிஜே வெஸ்ட் பெங்கால பிஜேபி 100 இடங்களில் 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் 100 சீட்களை ஏறுது. அப்போ வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து அதை பத்தி பேசும்போது வெற்றி வெற்றி தான், மாபெரும் வெற்றி, இது மதச்சார் வெற்றி, இதுக்கு வெற்றின்னு பேசினாங்க. ஸோ வெற்றின்னு வரும்போது வெற்றி வெற்றி தான், இதே பாலிசி தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஒரு சின்ன இல்லை, உங்கள் கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன், நான் மாறுபடலை. யாராக இருந்தாலும் வெற்றி வெற்றி தான், தோத்தா இப்படி பேசுவாங்க, ஜெயிச்சா அப்படி பேசுவாங்க, அது இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்து தான் கரெக்ட். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் 500-1000 வித்தியாசத்தில் பாஜக தோத்ததுங்கிறது பாஜகவில் வேற ஒரு கட்சி அங்கே ஓட்டை பிரிக்கலை, இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நான் அந்த இடத்துலேருந்து அணுகிறேன், காங்கிரஸ் தனித்து போட்டிடுகிறது, அது வந்து பாஜகவிற்கு எதிரான ஓட்டை தான் பிரிக்குது. ஒவைசி பாஜகவிற்கு எதிரான ஓட்டை தான் பிரிக்கிறாரு. ஸோ இந்த பிரிந்த ஓட்டுகளை சொல்கிறேன், இப்போ இவங்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இல்லை, அந்த 500 ஓட்டு பாஜகவுக்கு வந்திருந்தால் பாஜக ஜெயிச்சிருக்கோம், இங்கே வந்து பாஜக காங்கிரஸுக்கு வந்திருந்தால் ஜெயிச்சிருக்கோம். அப்போ காங்கிரஸுக்கு வரல, பாஜகவுக்கு போச்சுன்னா பாஜகவுக்கு போகல, காங்கிரஸுக்கு போயிருக்குது உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அந்த அடிப்படையில் நான் அந்த கேள்வி கேட்டேன், இன்னொருத்தர் பிரித்திருக்கிறாருன்னு கேட்குறேன். அதாவது செந்திலுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பாஜக 100 மீட்டர் ரோஸ் வந்து கைகால கட்டிட்டு ஓடணும். இல்லை இல்லை, எதிர்கட்சிகள் மிச்சவங்க எல்லாம் எப்படி வேணால் ஓடலாம். இல்லை சார், ஆனால் பாஜக மட்டும் கைகால கட்டிட்டு ஓடணும் அப்படி சொல்றது அருமையே கிடையாது சத்யா சார். நான் அப்படி சொல்ல, நான் வந்து தெளிவாக என் கேள்வியை டிராஃப் பண்ணேன். நான் என்ன கேட்டேன்னா, பாஜக வெஸ்ட் பெங்கால் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா, என்னுடைய நினைவு பாஜகவுக்கு செல்லக்கூடிய ஓட்டை வேற யாரும் பிரிக்கலை. அங்கே வந்து மமதா பானர்ஜியும் பாஜக எதிர்ப்பு தான், ஆன்டி பிஜேபி, கம்யூனிஸ்டும் ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி, பிஜேபியும் களத்தில் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இல்லை அங்கே பெரிய அளவில் பின்னடைவு. அப்போ நேரடி போட்டு மமதா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கு, ஆனால் இங்கே அப்படி இல்லைன்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன். அருமையான கேள்வி, அருமையான கேள்வி செந்தில். ஸோ இப்போவே உங்களோட ஒற்றுமை இல்லைன்னா 2024 நீங்கள் எந்த பேசிஸில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வின் பண்ணுவோம்னு சொல்ல போறீங்க? இப்போவே அது உங்களால் சாத்தியமே. அதாவது யூபி என்ற பெரிய மாநிலத்தில் நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்களானால் மக்கள் உங்கள் கூட்டணியை வந்து கொஞ்சம் நம்பிக்கை நம்பகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்க இப்ப இதை செய்யலன்னா எப்போ அடுத்தது எப்போனா அது பி அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்ஸ். என்ன இருந்தாலும் பிஜேபின்ற ஒரு மாபெரும் சக்தியை ஒரு 24 கட்சிகள் சேர்ந்து தான் சந்திக்க வேண்டும் என்ற நிலைமை இப்போது உள்ளது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று சொல்றாங்களே, அந்த காங்கிரஸ் பேருக்கும் இன்னைக்கு ஆளே இல்லாத ஒரு அந்த அளவுக்கு அது கம்மியாகி விட்டது. என்ன ரீசன் இப்ப அதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்ச டாபிக் டிஸ்கஷன். காங்கிரஸோட பலவீனம் என்ன? பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்றாரு காங்கிரஸோட பிரசிடென்ட். இத்தாலியில உட்கார்ந்து இந்தியா பார்ட் டைம் பாலிடிக்ஸ் வந்து இப்ப பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், பார்ட் டைம்ல வேற ஏதாவது வேலை பண்ணலாம், பட் டு ரன் பாலிடிக்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் அஃபேர். நீங்க அதை நீங்க பார்ட் டைமா பண்ணிட்டு சார், ஒன்னே ஒரு கேள்வி சார், நான் இட் மைட் பி அ லிட்டில் அஃபெண்டிங் டு சம் காங்கிரஸ் பர்சன். நேத்தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, 4 ஸ்டேட்ல காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சது. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு போஸ்ட். சத்யா கட் ஆயிடுச்சு, லீவ் இட் டு பீப்பிள். சத்யா கட் ஆயிடுச்சு,
ராகுல் காந்தி இஸ் ரிலீசிங் எ போட்டோகிராஃப் இன் தி இன்ஸ்டாகிராம் பை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி. வாட் கைண்ட் ஆஃப் எ மெசேஜ் வில் திஸ் டிரைவ் டு பீப்பிள்? நீங்க இவரை போய் நீங்க மோடியோட கம்பேர் பண்ணி மோடிக்கு இவர் தான் ஆல்டர்னேட்டிவ் சொன்னீங்கன்னா மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த ஒரு அடிப்படை இதை கூட புரிஞ்சுக்காம அரசியல் செய்யறாங்கன்னா எனக்கு வந்து ரியலா ஆச்சரியமா படுது. ஏன்னா தோல்வியில நான் நிலையா இருக்கிறேன்ற நிலையை காட்டுறது வேற. நீங்க கொரோனா மாதிரியான விஷயங்கள்ல வரும்போது மயிலுக்கு மயிலிறக தடவிட்டு இருந்த அந்த வேலையை அவர் பண்ணல. அவர் தோல்வியிலையும் நான் உறுதியாக நிற்கிறேன், நான் ரொம்ப கூலா இருக்கிறேன், யதார்த்தமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ற மெசேஜ் எடுத்துக்கலாம். சார் 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 சத்யா சொல்லுங்க, நிறைவு செய்யுங்க. இப்போ நாங்க அப்ப ஏன் மக்கள் நாங்க மயிலுக்கு இது போட்டா மட்டும் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? சோ இந்த சத்யா வெல்கம் பேக் டு, உங்க இணைப்பை சரி செஞ்சுட்டு வந்துறேன். திரு வன்னி, உங்களுடைய பார்வையில சத்யா முதல் நாள் தெரிஞ்சாதான் அது தெரியும் சார். அது வரைக்கும் இட் இஸ் ஓபன் டு எவ்ரிவன். ஒரு கிராஸ் ரூட் ஒர்க்கர் கேன் பிகம் பிரசிடன்ட் ஆஃப் பிஜேபி. இது வந்து சும்மா வாய் ஜால மட்டும் இல்ல, வி ஹவ் ப்ரூவ்ட் டைம் அண்ட் அகைன். இங்க காங்கிரஸ்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாத்தியம் இருக்கு. அதாவது கிரக்ஸ் ஆஃப் த மேட்டரே காங்கிரஸ் அந்த 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 காந்தி ஃபேமிலியோட கிரெடிபிலிட்டி அட் ஸ்டேக் நவ். அதை மட்டும் விட்டுட்டு வேற என்ன மீண்டும் மீண்டும் தவறான கருத்தை பிரதமர் மன்மோகன் சிங்கும் அந்த வரலாறையும் சொல்லுங்க சார். சத்யா சார் நீங்க சொல்லின்ற ஒன்றுல இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜஸ்ட் நம்ம நீங்களும் நானுமே கூட நாளைக்கே ஒரு மைக்கிங் கேமரா எடுத்துட்டு தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட போய் பாஜக தலைவர் யாருன்னு கேட்டால் மக்கள் யாரை சொல்லுவாங்க தெரியுமா? யார் சொல்லுவாங்க? அமித்ஷா பேரை சொல்லுவாங்க. சரி, அமித்ஷா எந்த ஃபேமிலியில வந்தவர்? இல்ல நான் ஃபேமிலியே கேட்கல. இல்ல ஒருத்தர் பிரசிடன்ட் ஆயிட்டா? இல்ல நான் கேக்குறது அது இல்ல. நான் கேள்வியினுடைய நோக்கம் அது இல்ல சார். கேள்வியினுடைய நோக்கம் என்னன்னா பாஜகவினுடைய பிரசிடண்டா நட்டா வந்தாலும் அறிவிக்கப்படாத பிரசிடண்டா அதிகாரங்கள் முழுக்க அமித்ஷா தான் இருக்குது. அதுக்கு சொல்றேன், நீங்க யார் வேணாலும் வர முடியும். இங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனார், ஆனா ஜெயலலிதா தானே உண்மையான முதலமைச்சராக இருந்தார். அந்த மாதிரி இருக்குதான்னு கேக்குறேன். இல்லையா பெர்செப்ஷன், நீங்க அதுக்கு எப்படி வேணா நீங்க பெர்செப்ஷன் பண்ணிக்கலாம். எவ்ரி பிஜேபி பிரசிடென்ட் ஹஸ் பீன் வொர்க்கிங் வெரி வெரி இண்டிபெண்டன்ட்லி. அமித்ஷா வந்து அப்கோர்ஸ் தேர்தல் வியூகம் வகுப்பதில் அவர் வல்லவர், அதுல வந்து வேற மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவர் வந்து யூபி போன்ற மாநிலத்தில் அவருடைய இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணதான் பண்ணுவாரு. அது கட்சி நலனுக்காக பண்றது. இந்த ஓட்டு இந்த யோகி ஆதித்யநாத்துக்கான ஓட்டு அவர் செய்த சாதனைக்கு தானே தவிர இந்த 80-20 அதெல்லாம் வந்து. திரு சத்யா, என்னோட கேள்வி என்னன்னா இதுல வந்து அப்படி ஒரு கூட்டணி நீங்கள் சொன்னீங்க, இப்போவே அமையலை, அப்படி அமைஞ்சால் அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி அமைஞ்சு இப்போ நீங்கள் எஸ் ஒரு வேலிட் பாயிண்ட் தான் தமிழ்நாட்டில் வந்து அது அப்படி அமைஞ்சது. 2016 தேர்தலுக்கு பிறகே அது அமைஞ்சது. 2019 தேர்தல் வரும்போது அது ஒரு கூட்டணியாகவே போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2021 சந்திச்சாங்க, ஒரு நம்பிக்கையை பெற்றுச்சு. ஒருவேளை அவ்வாறு ஒரு கூட்டணி அமைந்தால் தேர்தலுக்கு முன்பாகவே பிரதமர் வேட்பாளரை சொல்லாமல் 2004 2009 UPA 1 & 2 வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு நிலையில் இந்திய அரசியல் சூழல் இப்பொழுது இருக்கிறதா? அல்லது ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்தலுக்கு முன்பாகவே சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு வேளை ஒரு அணி அமைந்தாலும் அந்த அணிக்கு ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க? பிரதமர் வேட்பாளர் சொல்லாமல் ஒரு என்ன பெரிய மாபெரும் கூட்டணியாக இருந்தாலும் அது வந்து மக்களிடம் எடுபட போவதில்லை. ஒன்று, ஏன்னா இது பழைய காலத்து ஒரு அரசியலோ அந்த காலத்து ஒரு டிவியோ ஒரு பேப்பரோ வச்சு மக்கள் வந்து அரசியல் படிக்கவில்லை. அப்போ அந்த காலத்தில் நம்ம பேப்பர் சொல்கிறது தான் நமக்கு அரசியல், பேப்பரில் என்ன போட்டிருக்கோ அதுதான் அரசியல். அப்புறமா டிவி வந்தது, அந்த டிவிலையும் சில சில கட்சிகள் அவங்களுடைய எண்ணங்களை அந்த டிவி வாயில் பூத்தினாங்க. இப்போது சோசியல் மீடியா இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் நாம் பேசுவது கூட இப்போதுக்கு சைமல்டேனியஸாக எல்லாம் பார்க்குற மாதிரி மக்களுக்கு புரிதல் மிகவும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ ஒரு டிவியை நம்பியோ ஒரு பேப்பரை நம்பியோ அவங்க வந்து ஓட்டு போட போகிறதில்லை. 2004 அந்த UPA 1 UPA 2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாஜக இன்று இவ்வளோ வலுவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது.
ஸோ எல்லாரும் 24 கட்சிகள் 24 குதிரைகள் ஒரு 24 பக்கம் இழுத்ததுனால்தான் யூபிஏ சர்க்காரின் அந்த ஒரு 10 ஆண்டு கால ஒரு அது வந்து ஒரு நல்ல ஆட்சின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் யூபிஏ 1வது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தார்கள். யூபிஏ 2 என்பது ஒரு மாபெரும் ஒரு தோல்வி. அந்த அந்த 5 ஆண்டுகள் தான் பாஜகவை இன்று இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதே தவிர, இந்த வரும் காலத்தில் 2024 சேருவார்கள் என்றால் அங்கு நாங்கள் பிஎம்மோட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னாலே அனௌன்ஸ் பண்ணினால் கூட 2024 என்பது மிகவும் கடினமான ஒரு இலக்கு. 2029 வேணாலும் செய்யலாம். அப்புறம் செந்தில் அவன் சொல்ல பண்ணோம், நம்ம விசிகே நண்பர் அவர் என்ன வன்னியரசு என்ன சொன்னார் பாருங்க, சமாஜ்வாதி பார்ட்டி 47 சீட்ல இருந்து 120 சீட் வந்தது அப்படின்னார். அது வந்து ஒரு மாபெரும் வெற்றின்றார். அதே வெஸ்ட் பெங்கால பாஜக வெறும் 2 இடத்தை வைத்துக் கொண்டு 80 இடத்தை வந்தது மாபெரும் தோல்வி அப்படின்னா, இத மாதிரி பேச்சுகள் தான் பாஜகக்கு மீண்டும் வலுவை சேர்க்கிறது தவிர பாஜக பத்தி மட்டும் தான் பேசுறேன்.